I am starting to like the feeler already. Well. சூப்பர்மேன் அழகஞ்சி இந்த இவன் என்னதான் இவன் இப்போ நாலு நாள் வந்துச்சுன்னா ஒரு பர்த்டே வந்து வர ஐ திங்க் இப்படி 68 நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங் கரெக்டாக தெரியல பட் 67 68 தான் இருக்கணும் இப்போ இருக்கிற ஆளுங்களுக்குள்ள பயங்கர டஃப் இருக்கு அப்படி நீ பிசாம நடி தலைவா நீ நடிச்சுக்கிட்டு மட்டும் இருப்போதோ வில் லவ் யூ ஃபார் எவர் தலைவா ஐ டோன்ட் நோ திஸ் வீடியோ மைட் நாட் ரீச் யூ அட் ஆல் பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ யூ ஜஸ்ட் கீப் ஆக்டிங் அண்ட் என்டர்டெய்னிங் இஸ் வண்டர்ஃபுல் அந்த ஸ்டெப் ஒன்று போட்டது தட்ஸ் ஒன் ஆஃப் தஸ் ஈஸியஸ்ட் சிம்பிளஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் பட் வென் இஸ் டூயிங் இட் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது
தலைவர் பைலா, ஹேஷ்டாக் தலைவர் பைலான்னு போட்டு இருந்துச்சு. பைலாங்கிறது ஆக்சுவலி ஸ்பானிஷ் வேர்ட் விச் மீன்ஸ் டான்ஸ். ஐயோ தண்ணி இருக்கும், சாரி சாரி. ஸோ பைலா மீன்ஸ் டான்ஸ். ஸோ ஹேஷ்டாக் தலைவர் பைலா அப்படின்னு சொல்லிட்டு ரீச் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு மரண மாதம் வந்து தலைவர் குத்துன்னு மாதிரி ரீச் ஆகிற மாதிரி தலைவர் பைலான்னு சொல்லிட்டு ரீச் ஆகிட்டு. ஸோ ஐ லவ் இட். அண்ட் அந்த சிங் இஸ் ஐ திங்க் ஒன் பர்சன் இஸ் ஈனோ கங்கான்னு நினைக்கிறேன். ஒரு பர்சன் இஸ் ஈனோ கங்கா, இன்னொருத்தர் யாரு? நகாஷ் அசீஸ். ஓகே, நகாஷ் அசீஸ் இவர் நான் கேள்விப்படுறதில்ல. இனோ கங்கா இஸ் ஒன் பர்சன், ஒரு யூடியூபர் அல்லக்கல் என் இதயம் அப்படின்னு பாடி ஸ்டைலாக பாடி ஹி வாஸ் ஸ்பாட்டட் ஐ மீ காட் ஃபேமஸ் நல்லா ஃபேமஸ் ஆகி மியூசிக் டைரக்டர்ஸ்னால ஸ்பாட் ஆனப்பட்ட ஒரு மனுஷன். ஸோ அவங்க வச்சு இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஹீஸ் டூயிங் குட் இன் திஸ் ஃபீல்ட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அனிருத் சார் ஒருத்தர் இந்த மாதிரி டேலண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இனோ கங்கா மாதிரி ஸ்பாட் பண்ண டேலண்ட்ஸ் மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களையும் ஸ்பாட் பண்ணிங்கன்னா ரீலி தே ரீலி ரீலி டேலண்டட் பீப்பிள் அந்த மாதிரி அவங்களையும் ஸ்பாட் பண்ணி அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒன் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை சைடு. இப்போ இனோ கங்கா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ஹி டஸ் குட் சிங்கிங், டெஃபினட்டாக நல்லா பாடுவார். அதனால வந்துட்டு அவர் ஸ்பாட் பண்ணது, அவர் ஃபேமஸ் ஆனார், அதனால ஸ்பாட் பண்ணி எடுத்துட்டாங்க. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி யூனோ வெரி வெரி டேலண்டட், இன்னும் ஸ்பாட் ஆகாமல் இருக்காங்க. அந்த கரிஷ்மாங்கிற பொண்ணு கூட இப்போ ஹிப்ஹாப் தமிழில் வந்துட்டு நிறையா ஆல்பம்ஸ் இந்த காதல் கிரிக்கெட்டில் பாட வச்சாங்க. மேபி அவங்க திடீர்னு ஒரு ஒரு எங்கேயோ வந்து டம்முன்னு ஸ்பாட் ஆன ஒரு ஆள் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு ஸ்பாட் ஆகாமல் இருக்காங்க. பேர் ரெஃபர் பண்ணுற மாதிரி தெரியல, பட் நான் பண்ணுறேன், ஐ டோன்ட் மைண்ட் யூனோ, பிகாஸ் யூனோ யூடியூபர்ஸ் டு யூடியூபர்ஸ் ஹெல்பிங் இஸ் ஓகே, டோட்டி ஃபைன். திலுக்ஷன் ஜெயரத்னம் இஃப் ஐம் நாட் இஃப் ஐம் நாட் ராங், அவரும் பயங்கரமான ஒரு டேலண்ட். மேபி இந்த வீடியோ எங்கே வச்சு ரீச் ஆச்சுன்னா மேபி பீப்புள் கேன் பாஸ் இட், ஒரு மேபி எப்படியோ ஸ்வேர் ஆகி யாருக்கும் நோட்டீஸ் பண்ணி அந்த பர்சன் வந்துட்டு மேபி கம்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்கன்னா வந்து ஐ திங்க் ஐட் பி வெரி ஹாப்பி, பிகாஸ் நல்ல டேலண்ட்டு. அந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு சில டேலண்ட்ஸ் மட்டும் ஸ்பாட் ஆகுறாங்க, ஃபேமஸ் ஆகிடுறாங்க, ஸ்பாட் ஆகிறாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பர்சனை கூட வந்துட்டு நம்ம பார்த்து என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவருக்கு அவங்கள டிசர்விங் பீப்புளை, ஐ மீன் இவர் டிசர்விங் இல்லைன்னு சொல்ல வரலைங்க, அப்படி இல்லை, பட் அந்த பர்சன் ரொம்ப டிசர்விங். ஸோ மேபி ஏன்னா அந்த மாதிரி பீப்புளையும் நம்ம கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி இந்த இந்த டமால் டுமீன் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு மொக்க வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகிற பதிலாக இந்த மாதிரி டேலண்ட்ஸை நம்ம வைரல் பண்ணிவிடணும். மேபி இந்த மாதிரி சான்சஸ் கிடைச்சி அவங்களோட லைஃப் யூனோ கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். அனிருத் ஜி ஒன் மோர் திங், இட் வாஸ் சூப்பர் ஃபன். அனிருத் ஒண்டர்ஃபுல் ட்ராக், டான்ஸ் ட்ராக், கொஞ்சம் ஜாலியாக குத்தாட்டம் ஆடுற மாதிரி தான் ஒரு ட்ராக்காக இருக்குது. அண்ட் ஐ டோட்டலி லவ் இட். ஸோ ஐம் ஹாப்பி. எனிவேஸ் இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தலைவர் பாட்டு சூப்பர் ஹாப்பி, ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் பேட்ட. ஐம் வெரி எக்ஸைட்டட். வேறு இனி ரெண்டு நாளில் வேறு ட்ராக்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் டு லிசன் டு ஆல் த சாங்ஸ். அண்ட் என்னமோ எனக்கு இந்த படம் ரொம்ப ஜாலியாக போகும். தலைவரோட பழைய அந்த இந்த படையப்பா அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அழும்புட்டு இருக்கிறார் தான் அந்த மவுத் ஆகன் படையப்பா, ரிமைண்டர் மீ ஆஃப் படையப்பா. அப்போது மவுத் ஆகன் வச்சு பார்த்த தலைவர் இப்போ மறுபடியும் பார்த்து மவுத் ஆகன் வச்சிருக்காரு. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோடய வச்சுட்டு ஜாலியாக அப்படி இருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் யூகலேலி, ஐம் நாட் ஷுவர், யூகலேலி நினைக்கிறேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தெரியல, வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கீழே சொல்லுங்கள். அண்ட் ஐ ஹேட் சூப்பர் ஃபன் வாட்சிங் திஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.